இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஐப்பசி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லெழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது ஐப்பசி மாதம் துலா மாதம் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த மாதத்தில் துலா ஸ்நானம் முக்கியமானது தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் ஏழாவது மாதம் இந்த மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன தீபாவளி கந்தசஷ்டி போன்ற முக்கியமான பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது இந்த ஐப்பசி மாத கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் ஐப்பசி ஆறு அக்டோபர் இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி பதிமூணு அக்டோபர் முப்பதாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் ஐப்பசி பதினாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் பதிமூணு அன்று குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரக பயிற்சிகளினால் ஐப்பசி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி பயனளிக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இந்த பதிவில் சூரியனின் அமைப்பை பொறுத்து இந்த ஐப்பசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ராசிநாதன் குரு இரண்டாம் வீட்டில் சனியோடு பயணம் செய்கிறார் தடைபட்டு வந்த திருமணம் நிச்சயமாகும் தேவையில்லாத பேச்சுகளை தவிர்க்கவும் கோபப்பட்டு பேசி பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் பூர்வீக சொத்துக்களால் லாபம் வரும் அரசு பணியாளர்கள் மூலம் நன்மை ஏற்படும் பதவி உயர்வுகள் இடமாற்றம் ஏற்படும் எந்த தொழில் செய்தாலும் லாபம் வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் சிறப்புகள் வீடு தேடி வரும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்புகள் தேடி வரும் அரசு வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு பதவி உயர்வும் வேலையில் இடமாற்றமும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் பெண்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கும் கவனம் தேவை வெளிவட்டாரத்தில் இழந்த மதிப்பும் மரியாதையும் திரும்ப கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பண உறவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபடலாம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் ஆசிரியர்களின் பாராட்டுகள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீர்கள் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் பணவரத்தை அதிகப்படுத்தும் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பெண்களுக்கு திறமை வெளிப்படும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும் அரசியல் துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அனுகூலமாக நடக்கும் மாணவர்களுக்கு மனதில் இருந்த வீண் பயம் அகலும் கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீர்கள் இந்த மாதம் பணவரத்து மிகவும் அதிகரிக்கும் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மனதில் சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழிபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள் புதிய தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் பெண்களுக்கு எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் இருந்த பகை அகலும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் இந்த மாதம் எதிலும் கவனமாக இருப்பது நன்மை தரும் நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்து உங்களுக்கு மனஒர்த்தத்தை தரலாம் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பெண்களுக்கு எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பலி ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாட்டுடன் படிப்பது நல்லது வீணலைச்சல் ஏற்படலாம் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நவம்பர் மாதத்தில் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு உங்களுக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் நன்மை தரும் நன்றி வணக்கம்